மதுரை மாவட்டம் வடபழஞ்சியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பூங்காவானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதன் மூலம் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் வந்து இந்த நிறுவனத்திற்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ள நியாமோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சாஸ்திரியின் முதல்வருக்காக நம்ம அவட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு வந்து இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் இளைஞருக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், ஆண்டுக்கு எத்தனை இளைஞருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மதுரையில் ஏற்கனவே இலந்தை குளம் அப்படின்ற ஒரு இருக்கிற ஐடி பார்க்கில் ஒரு 800 இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க. இதை தொடர்ந்து மதுரையில் நாங்கள் நல்ல சக்ஸஸ் காண்றதுனால வடபழஞ்சியில் ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருக்கோம். எடுத்து இப்போ ஏற்கனவே 2 மாத காலமாக ஒரு 500-600 இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டங்களை சுற்றி தென் மாவட்டங்களில் நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், எம்பிஏ காலேஜஸ் நிறையா இருக்கிறதுனால நாங்களும் தொழில்நுட்பத்தில் நிறையா வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ், ஹெச்ஆர்என் பேரோல் அப்படின்றதுல நிறையா ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்ஸ்னால எங்களுக்கு இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நிறையா வேலைவாய்ப்பு கொடுக்க முடிகிறது. நாங்கள் இன்னொரு 1000-1500 இளைஞர்களை அடுத்த 9 மாத காலம், 1 வருட காலத்துக்குள்ளே ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறோம். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்குறப்போ நல்ல துடிப்பாக வேலை செய்கிறாங்க, நல்ல முனைப்பாக இருக்காங்க. அதனால் இங்கே வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். அதனால தான் இந்த ஒரு 1500-2000 வேலைவாய்ப்புகள் எங்களால் உருவாக்க முடிகிறது. இதன் மூலமாக இளைஞர்கள் பயன்படுவார்கள், அவர்கள் வாழ்க்கை தரம் உயரும், அவர்கள் தொழில்நுட்பத்தில் மேலும் முன்னேறுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மற்ற நிறுவனங்களை பல ஆண்டுகளை வந்து தயக்கம் கட்டிக்கிற நிலையில நம்மளோட நிறுவனம் வந்து இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேலைவாய்ப்பு உருவாக்க என்ன காரணம், அரசு என்ன மாதிரி உதவியில் உங்களுக்கு பண்ணுச்சு, அதை பற்றி சொல்லுங்க. அரசு கம்ப்ளீட்டாக உதவி செஞ்சு அந்த எஸ்இசட் வசதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த பில்டிங்கில் நாங்கள் அந்த வடபழஞ்சி பில்டிங்கில் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நாங்கள் இலந்தை குளம்ல இருக்கிற ஐடி பார்க்கில் ஏற்கனவே ஒரு 700-800 பேர் நாங்கள் ஒரு 5 வருஷமாக இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 700-800 இளைஞர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் இங்கே எல்லாரும் முனைப்பாக வேலை செய்கிறாங்க. நிறையா காலேஜஸ் இருக்குது, அங்கேருந்து தான் நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம். தென் மாவட்டங்களில் மதுரை சுற்றி நிறையா காலேஜஸ் இருக்குது, அது அங்கேருந்து ஹையர் பண்ணுறோம். நல்ல டேலண்ட் கிடைக்குது எங்களுக்கு, அவங்க முனைப்பாக வேலை செய்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. அதனால இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் ஃபர்தராக மதுரையில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவில் நாங்கள் மொத்தமாக ஒரு 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 1500 பேர் வேலை செய்கிறாங்க, இன்னொரு 1 வருஷத்தில் இன்னொரு 1500 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து மொத்தம் ஒரு 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கோம். படித்து முடிச்சுட்டு வேலைவாய்ப்பு தேடிக்கின்ற இளைஞர்களுக்கு அவங்க திறமை இருக்குன்னு வேலை இடங்களில் வேலை கிடைக்கல, அவங்களுக்கு என்ன நம்ம நிறுவன சார்பாக நீங்கள் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, என்னத்தை வந்து வேண்டுகோளை விடுக்கிறீங்க அவங்க இளைஞர்களுக்கு? அவங்க வந்து கொஞ்சம் படிப்பில் கரிக்குலம் தவிர இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய நாலெட்ஜை விரிவாக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். வேறு இப்போது டெக்னாலஜியில் நிறையா புதுசு புதுசாக வருது, அதெல்லாம் அவங்க கொஞ்சம் முனைப்பாக கவனிக்கணும், படிக்கணும். அது அந்த மாதிரி அவங்களுடைய எந்த ஏரியாவில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க கொஞ்சம் எடுத்து, இப்போ நிறையா புதுசு புதுசாக வருது, இப்போ இன்டர்நெட்டில் அதெல்லாமே கற்றுக்கிற வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சப்ஜெக்ட், அதாவது காலேஜ் சப்ஜெக்டை தவிர மிச்ச இடத்துலலாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா வெறும் காலேஜ் சப்ஜெக்ட் மட்டும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் அவங்க கற்றுன்ட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் கற்றுக்கொண்டு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீண்ட நாட்களாக வடபழஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப பூங்காவை திறக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் சுமார் 10 ஆண்டுகள் கடந்து திறக்கப்பட்டது. தென் மாவட்ட மக்களுக்கும் இளைஞர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நியூஸ் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரையிலிருந்து மருதுமாண்டி.